Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன். பெப்பர்ஸ் டிவி ரசிகர்களுக்கு தூய்மையான, பசுமையான, மற்ற மகிழ்ச்சியான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் சம்பவங்கள் சொல்லும் சங்கதிகள் சொல்கிறேன், அதிலே வந்து பொருட்கள் சொல்லும் சங்கதிகள் சொன்னேன், உயிரினங்கள் சொல்லும் சங்கதிகள் சொன்னேன், காய்கறி பழங்களோடு சொல்லியிருக்கேன். எல்லாமே சங்கதி சொல்லுது. சங்கதிகள் வந்து நம்ம காதில் உழுதான்றதை கவனிச்சிக்கங்க. மிக சிறந்த மனிதர்கள், நான் சந்தித்த மனிதர்களை சொல்கிறேன். அதில் ஒரு மனிதரை பற்றி இப்போ பேச போகிறேன். நீங்கள் வந்து வாழ்க்கையில் கட்டாயம் சந்திக்க வேண்டிய மனிதர் அவர். அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. அவருடைய தொலைபேசியும் கூட பேப்பர் ஸ்டீவ் கொடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம், ஏன்னா வந்து நல்லா பேசலாம் நம்ம, ஆனால் பேசி ஒரு மனிதனை மாற்றுவதை விட நம்ம செயல் மூலம் மாற்றலாம். அந்த செயல் செய்து வெற்றி காண்பவர் ஒரு சாதாரணமாக தோற்றமளிக்கும் அற்புத மனிதர், இந்திரகுமார் என்று பெயர். இவர் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருடைய வீடு வந்து ஒரு கண்காட்சி வீடாக இருக்குது. கண்காட்சி வீடுனா ஏதோ ஒரு பெரிய மாளிகை, ஈசிஆர் பங்களா வச்சுக்காதீங்க. பம்மல் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. அந்த வீடு வந்து ஒரு கலைஞரை விளக்கமாக திகழுது. அந்த வீட்டுக்கு வர்றவங்க யாருன்னா கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், மேயருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அயல்நாட்டு யூனிவர்சிட்டி மாணவர்கள், இன்னும் கேட்டால் அமெரிக்காவிலேருந்து ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட் பார்ட்டி, அயல்நாட்டு தூதர்கள் எல்லாம் வராங்க. எங்கள் ஒரு 1000 சதுரடி வீட்டு பம்மலுக்கு போய் என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா, அவர் இந்திரகுமார் அவர்கள் செய்யும் பணிகளை எல்லோரும் அவங்க வீட்டில் பண்ணாங்கன்னா இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும், வெப்பமயமாதலே இருக்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய செய்கிறாரு, செய்கிறதுக்கு நேரம் பேசுறதுக்கு கம்மி குறைவு. அவர் வீட்டில் திடக்கழிவு வந்து மேலாண்மை செய்கிறாரு. வீட்டில் வர கழிவுகள்லாம் எருவாக்கிடுறாரு. அந்த திடக்கழிவுன்றதுனா உணவில் வர கழிவு, உணவு கழிவு ஒரு வீணாக்கிறது இல்லை, காய்கறி தூள்லாம் நறுக்கிறாங்க இல்லையா அந்த கழிவு. ரெண்டாவது தாவர தோட்ட கழிவுகள், இதெல்லாம் வந்து எருவாக்குறாரு, தரமான எருவாக்குறாரு. அந்த எரு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 7 ரூபாய், 8 ரூபாய்லாம் விற்கிறாங்க. இவருடைய எரு வந்து 15 ரூபாய் விற்கிறாங்க. அது காரணம்னா அந்த எருவுடைய ஊட்டம் அவ்வளோ இருக்குது, அதில் மோர்லாம் ஊற்றி சாணத்தை கலந்து அந்த எருவுக்கு தரத்தை உயர்த்துறாரு இந்திரகுமார் அவர்கள். இது பேர் ஜீரோ கார்பேஜின் பேர். அதில் பேப்பர்லாம் அவங்க வீட்டில் வந்து அது படங்களாக நீங்கள் முடிஞ்சால் காட்டினா மகிழ்ச்சி படைவேன். பேப்பரெல்லாம் வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, காகிதத்தை மூழ்கி கூடைக்கு மூழ்கிடுறாங்க, அந்த கூடையே காகிதத்தில் செய்கிறாங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா வந்து தென்னமரத்துலேருந்து ஓலையை எடுத்து அதுலேருந்து குச்சி செய்கிறாங்க. அந்த தென்னமர ஓலையிலேயே கூரை போடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் வந்து எல்லாமே வந்து பழைய ஜமக்காலத்தை கட் பண்ணி கால் விரிப்பாக பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் வேஸ்ட்டே கிடையாது, எல்லாம் வெல்த்து தான். பிளாஸ்டிக் பை விட மாட்டாங்க. அப்படி பிளாஸ்டிக் பை வந்துட்டால் அதில் செடிகள் வளர்ப்பாங்க. முதல்ல வந்து அவர் வீட்டில் திடக்கழிவு பற்றி சொல்கிறேன். எல்லா திடக்கழிவும் செல்லுமாகிடுது, 100க்கு 100 சந்தேகம் இல்லாத ஆகிடுது. அது மண்புழு உரம், ஏரோபிக் கம்போஸ்டிங், ஆனால் பல விதமாக பண்ணுறாரு. அது நீ கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது கழிவுநீர் எனக்கு பொறுத்தவரையில் உலகத்தில் 100க்கு 100 கழிவுநீரை செல்லுமாக்குற ஒருத்தர் தான். கழிவுநீரில் 3 இருக்குது. ஒன்று வந்து கருப்பு நிறம், இது டாய்லெட்லேருந்து வர்றது. இன்னொன்று கிரேன்றது வந்து பாத்திரம் கழுவுறது, தட்டுலாம் எச்சத்தட்டு கழுவுறது. 3வது வந்து ஒயிட் வாட்டர், பாத்ரூம் வாட்டர். எப்படி பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பு தண்ணீர் வந்து ஒரு செப்டிக் டேங்க் கட்டியிருக்காரு, பாக்டீரியாவை போடுறார். அந்த பாக்டீரியா அந்த கழிவு நீர்லாம் சாப்பிட்டு நல்ல நீர் ஆகிடுது, செடி ஊற்றுறாரு. ஸோ நம்ம வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை இந்த கழிவு டாய்லெட் வாட்டர் தான். அப்புறம் கிரே வாட்டர்ன்றதுனான்னு பார்த்தீங்கன்னா, தட் அரிசி பருப்பு கழுவுறது. இந்த எச்சத்தட்டுலாம் கழுவுறதுக்கு இயற்கையான சோப் பவுடர் யூஸ் பண்ணுறார். அது வந்து எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, சீக்காத்தூள் இதெல்லாம் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை தேய்க்கிறாரு. அந்த தண்ணீரும் செடி ஊற்றிடுறாரு. நீங்கள் தான் செடினா எதை விரும்புவீங்க, குளோரின் உள்ள குடிநீரியா இல்லை இது போன்ற இயற்கை சோப் பவுடா, அது 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 பண்ணுறாரு. அந்த வீட்டில் வர கழிவு நீர் பூரா திடக்கழிவும் செல்வமாகிடுது, கழிவுநீரும் செல்வமாகிடுது, ரெண்டுமே செல்வமாகிடுது. 3வது என்ன பண்ணுறாருன்னா, வீடு முழுவதும் தோட்டமாக வச்சுருக்கார். வீடை சுற்றி பசுஞ்சோலை ஆகியிருக்காரு. அந்த வீடை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, பச்சை புடவை கட்டின பெண் மாதிரி அந்த வீடு இருக்கும். வீடு மேலாம் குடி இருக்கும். மொட்டை மாடி அடுக்குமாடி காய்கறி தோட்டம் வச்சுருக்காரு. அது கண்கொள்ளா காய்ச்சாகும். மாடியிலே ஒரு அறை போட்டு அந்த அறையில் வந்து ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறாரு. டெய்லி வந்து 50 பேர் 100 பேர் ட்ரெயின் பண்ணுறாரு. ஸ்லைடு போட்டு ட்ரெயின் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வீட்டில் கரண்ட் பில் வந்து 700 ரூபாய் வந்துட்டு இருந்தது, இப்போ 100 ரூபாய் தான் வருது. அது கரண்ட்டு குறைஞ்சது காரணம், இயற்கை காற்று, இயற்கை வெளிச்சத்தெலாம் உள்ள அனுபவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் வந்து வீடை குளுமையாக்கி ஃபேன், அதெல்லாம் வீட்டில் ஏசி கிடையாது, ஃபேன். வீடே வந்து ஒரு இயற்கையான ஏசி,
அதை பண்ணுறாரு. குடிநீர் என்ன பண்ணுறாரு, ரெஃப்ரிஜரேட்டர்லாம் கிடையாது ஒரு வீட்டில், குடிநீர் என்ன பண்ணுறாரு அதை காய்ச்சி ஒரு தாமரம் காப்பர் வெசலில் போடுறாரு. காப்பர் வெசலில் போட்டால் கிருமியெல்லாம் அதை கொண்டுடும். அப்படியே தண்ணி எடுத்து ஒரு மண் பானையில் போட்டுக்கிறாரு. அந்த மண் பானையை குளிர்ச்சின்றது பல்லுக்கு கெதமாக இருக்கும், கெடுதல் வராது. அது வீட்டில் நேச்சுரல் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருக்காரு. அதாவது ஒன்று ஒன்றும் அது விவரமாக சொன்னால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், மிக அற்புதமாக செய்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு சாணம் தேவை, எதுக்குன்னா இந்த எருவாக்குறதுக்கு. சாணம் எங்கே கிடைக்கும், சாணம் இருக்குது ரோட்டில் போக முடியுமா? ஆனால் அவர் தெருவில் ரெண்டு மரங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய மரங்கள் வச்சுருக்காரு. அந்த சாலையில் வந்து நிறைய மாடுகள்லாம் ரோட்டில் வளம் வரும். அந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா இவர் மரத்தடியில் வந்து உட்காந்துக்குது. உட்காந்து மத்தியானத்தில் வெயில் வந்து இளப்பாறிட்டு போகும்போது மிஸ்டர் இந்திரகுமார் தேங்க்யூ இந்த சாணம் போகிற எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுது. அவருக்கும் மாடுகளையே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. டெய்லி சாணம் கட்டிடுது பாருங்கள், எவ்வளோ ஐடியா பாருங்கள். அதுக்கு ஒரு நேழை கொடுத்தாரு, சாணத்தை வாங்கிக்கிறாரு. இந்திரகுமார் வந்து ஒரு அபூர்வ மனிதர், அதிசய மனிதர். இயற்கைக்கு வந்து வலி உண்டாகக்கூடாதுன்றார். அன்னை பூமி நம்முடைய பெற்ற தாய், அந்த பாமி அந்த பூமியை எந்த தொழிலை தாங்குவதை தவிர அந்த பூமியை என்னோட சுமையை தாங்க விட மாட்டேன் என்று உறுதி அளிச்சிருக்கார். ரொம்ப வேடிக்கை என்னென்னா, இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் அவருக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் பென்ஷன் வருது. அவர் சொல்கிறார், இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனிக்கு தேங்க்ஸு, அதை விட தேங்க்ஸு குப்பைக்கு எருவுக்குன்றார். ஏன்னா எருவுக்கு மாதம் 12000 ரூபாய் வருது. பாருங்கள், நீங்கள் எதை வந்து பிரச்சனைன்றதோ அதை பரிசாக்கினவர் தான் இந்திரகுமார். நான் சந்தித்த மிக மிக அற்புத மனிதர் நம்பர் ஒன் பர்சன் அவர் தான் இந்திரகுமார். பார்த்தா அவர் ஆஃப்டர் ஹவுஸ் போட்டிருப்பார். அவர் வந்து மீட்டிங்கெலாம் கூப்பிட அப்படி தான் போவார். ஒரு பெரிய தோஷிபா கம்பெனியில் போனால் அந்த எம்டியெலாம் இவர் சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்காரா ஒரு மாதிரி பார்த்தாங்க. இவர் பேச 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 அப்படியே அவரே பார்த்துட்ருக்காங்க. அவர் எங்கே போனாலும் வெற்றி சிறப்பு. ஒவ்வொரு கூட்டங்களையும் அவர் வந்து அவருக்கு கூட்டம் நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கால்ஷீட் மாதிரி அவர் நீங்கள் டேட் வாங்குறது. ஆனால் எல்லாம் இலவசமாக செய்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வர எல்லாருக்குமே அவருடைய செலவில் பஜ்ஜி போண்டா காஃபி இல்லை இயற்கை உணவுலாம் கொடுக்குறாரு. அவங்க வீட்டில் வந்து மீட்டிங் எப்படி போடுவார்னா, அவர் அவருடைய துணைவியார் ரெண்டு மகள் மகன் மாடியில் உட்காந்துப்பாங்க. இவெல்லாம் சேர்ந்து தோட்ட வேலை செய்வாங்க. அந்த உடல் உழைப்பு தான் ஓம் ஜிம். அவங்க வீட்டில் வந்து ஆட்டுக்கல் இருக்குது, உலக்கு இருக்குது, கிணத்து தண்ணி இறக்கிறதே இந்த புள்ளியில் தான். இறக்குற போது கைக்கு சொல்கிறார், ஃபிசியோதெரப்பிக்கே போக வேண்டான்றாரு. அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழறார். நான் வந்து ஒரு வள்ளுவர் ப்ளஸ் வள்ளலார் நான் சொன்னேன். அவருடைய சிறப்புகள் வந்து ரொம்ப அற்புதம். அந்த பசுமையில் இருக்கிறனால அவர் மனம் குளிர்ச்சி, வீடு குளிர்ச்சி, ஒரு நல்ல செய்திகளை பரப்புகிறாரு. அவருடைய கோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவர் சொல்லுவார், சென்னையில் பெய்கிற தண்ணியெலாம் கடலில் விட்டு கழுவி நீரை குடிநீர் ஆக்குறீங்களா அப்படின்னு வேடிக்கை கேட்பார். வீட்டுக்கு பச்சை தொப்பி போடுங்க, போட்டிங்கன்னா நீங்கள் என்ன வாழ்க்கை நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். கொசுவே கிடையாது ஒரு வீட்டில் எல்லாமே. அதே நேரத்தில் வந்து இயற்கை வைத்தியம்தான், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ல இயற்கை வைத்தியம் தான் பண்ணுறாரு. எதிர்காலம் வீட்டுக்கு ஒரு நாள் போங்க, அவரை சென்று சந்தியுங்கள், யார் என்று அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் செய்த 5% பண்ணுங்கள், அன்னை பூமி நிம்மதி பெருமூச்சு விடுவா. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன்.